எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் லாயர் பொண்ணு இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நடந்துட்டுருக்கு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு நீங்கள் லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் நம்மளுக்கு லாஸ்ட் டேட்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி தான் இன்னும் மூணு நாள் கிட்ட தான் இருக்குது ஸோ உங்களுக்கு லா படிக்கணும் நான் இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்னா சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க நம்மளுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து தான் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் இன்றைக்கான வீடியோ இதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்ம ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன்லேருந்து காலேஜ் அட்மிஷன் வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அந்த டவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு சில விஷயங்கள்லாம் புரியலை ஸோ அதை நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெல்ஏக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு டவுட் என்னன்னா சிஸ் எனக்கு ஒரு டவுட் இப்போ கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு செவன்ட்டி ஃபைவ் வந்தால் செவன்ட்டி சிக்ஸ் இருந்தால் அட்டெண்ட் பண்ணலாமா இல்லை செவன்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எல்லாருமே இது வந்து தெரிஞ்சுக்கோங்க அவங்க கொடுத்துருக்க கட் ஆஃப் மார்க்கு அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிசி கம் கம்யூனிட்டியாக இருக்காங்க செவன்ட்டி சிக்ஸ் எடுத்திருக்காங்க அங்கே உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செவன்ட்டி செவன்ட்டிக்கு மேலே அதிகமாக வச்சுருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்க மார்க்கை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் அந்த கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ண முடியாது அடுத்த டவுட் என்னன்னா அக்கா நோட்ரி பப்ளிக்னால் அட்வொகேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் அவங்களும் வந்து அட்வொகேட் தான் சில வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம்னு கொடுத்துருப்பாங்க நோட்ரி பப்ளிக்னா யார் அப்படின்னா உறுதிமொழி ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பத்திரத்துக்குலாம் வந்து சைன் பண்ணணும் அஃபிடவிட் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்பிட்ட விஷயத்துக்குலாம் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நோட்ரி பப்ளிக் மட்டும்தான் இருக்குது கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள ஸோ அதனால தான் நம்ம அஃபிடவிட் குள்ளது வந்து பார்த்திங்கன்னா நோட்ஷிப் பப்ளிக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்குகிறோம் சில விஷயத்துக்கெல்லாம் அதிகாரம் இவங்க அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் ஒன்று தான் நோட்ஷி பப்ளிக் அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த அதிகாரம் அஃபிடேவிட்க்கு இவங்க சைன் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஒரு உறுதிமொழி பத்திரம் தான் எடுக்க போகிறோம் ஸோ உறுதிமொழி ஆணையர் தான் அதுக்கு சைன் பண்ணணும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹாய் அக்கா நீங்கள் கட் ஆஃபில் பிசிக்கு டிஓபி சொன்னீங்கல்ல அது எனக்கு புரியலை ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புரியலை கட் ஆஃபில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த வருஷத்துக்குள்ளதுன்னு பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கப்புறம் பிறந்தவங்க அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அதுக்கு கீழே பிறந்திருப்பாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ட் பண்ண முடியாது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது லா படிக்கிறதுக்கு அப்போது நைன்டிஸ் கிட்ஸும் அட்டன் பண்ணலாம் டூ கே கிட்ஸும் அட்டன் பண்ணலாம் சரிங்களா அப்போது உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க கம்மி மார்க்குக்கு நிறைய பேர் இருப்பீங்க அந்த சீட்டுக்கு சரிங்களா அதனால டூ கே கிட்ஸுக்கும் உங்களுக்கு சீட் கொடுக்கணும் அவங்களும் படிக்கணும் அப்படின்றனால டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் பிறந்தவங்க அட்டன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பிறந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி பிறந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது சரிங்களா அது புரிஞ்சுதுங்களா புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கா அப்பா கவர்மெண்ட் ஜாப் இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அக்கா அப்ளிகேஷன் அப்படி கேட்டுருக்காங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்த்தா அப்பா வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் கிடையாது அதாவது கவர்மெண்ட் ஜாப்புங்கிறனால உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது ஏன்னா ஸ்காலர்ஷிப்க்கு தான் இன்கம் சர்டிஃபிகேட் தேவை ஸோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் கிடையாது மற்றபடி நீங்கள் நார்மலாக படிக்கலாம் உங்களுக்கு எல்லா சலுகையுமே உண்டு ஸ்காலர்ஷிப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுமா அடுத்த டவுட் என்னன்னா அக்கா ஒரு டவுட் கவுன்சிலிங் ஃபீஸ் வேறு ஆனால் அட்மிஷன் ஃபீஸ் வேறு செமஸ்டர் ஃபீஸ் வேறையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆமாம் கவுன்சிலிங் முடிஞ்சிட்டு அலாட்மெண்ட் லெட்ரு வந்தோன்னே யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும் இது எல்லாருமே ஒட்டுக்கா ஒரே அமௌண்ட்டு தான் பே பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்து இப்போ வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சம்திங் அவ்வளோதான் தௌசண்ட்குள்ளே தான் வரும் பி சியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கள விட ஒரு முன்னூறு கூட இருக்கும் அவ்வளோதான் செமஸ்டர் ஃபீஸுங்கிறது ஒரு பேப்பருக்கு அறுபத்தி அஞ்சு அப்புறம் மார்க் ஷீட்டுக்கு ஒரு ஐம்பது அப்புறம் சலானுக்கு ஒரு பத்து ரூபாய் கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு செமஸ்டருக்குன்னு பார்த்தோன்னா ஐநூறுபா கிட்ட வந்துடும் ஸோ தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மிஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் எல்லாத்தையும் விட அட்மிஷன் ஃபீஸ் நம்மளுக்கு கம்மியா இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் செலவெல்லாம் இருக்கு இன்னும் புக் ஃபீஸ்லாம் இருக்குது இருக்கு எல்லாமே இருக்குது பிரைவேட்டை விட நம்மளுக்கு கம்மியா தான் வரும் அப்படி அவங்களோட நம்மளுக்கு காவாசி தான் ஸோ பார்த்துக்கோங்க அலாட்மெண்ட் லெட்ருக்கு யாரும் பணம் கட்ட மறந்துடாதீங்க யூனிவர்சிட்டிக்கு ஆயிரத்தி அறநூத்தி இருபது ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சென்ட் பண்ணணும் அது மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க எல்லாருமே இந்த டவுட் என்ன அப்படின்னா கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டு வந்தால் நெட் சென்டரில் போய் பார்க்கணுமா அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க தேவை கிடையாதுமா கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல்லே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் கவுன்சிலிங் மட்டும் முடிஞ்சா நெட் சென்டரில் போய் அட்டன் பண்ணுங்க எதுக்கு அப்படின்னா வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதனால தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீங்க மொபைல்லையே பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு அடுத்த டவுட் என்ன அப்படின்னா அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டில் வரலனா எப்படி என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் அங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம் ரேங்க் லிஸ்ட்டில் எதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் பயப்படாதீங்க அப்ளிகேஷன் ப்ராப்பராக எல்லாமே சென்ட் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கா செக் பண்ணிக்கோங்க ரேங்க் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் வந்திருக்கணும் அடுத்து என்ன டவுட்னா டிஎன் சேவை ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ எல்லா சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு ஆன்லைனில் தான் வாங்குகிறோம் ஒரிஜினலே ஆன்லைனில் தான் வாங்குறோம் நீங்கள் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு அக்கா எங்களுக்கு இன்னும் டுவெல்த் ஒரிஜினல் ஷீட் ஸ்கூலில் தரல அக்கா கவுன்சிலிங்க்கு எதை கொண்டு போகிறது அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே ப்ராஸ்பெக்டஸ் வா ரீட் பண்ணலை அப்படின்னா அதை வாசிச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்க்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்காங்க பட் நமக்கு இன்னும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வரல இல்லைங்களா ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் வச்சுக்கோங்க எதுக்குன்னு நம்ம யூனிவர்சிட்டிக்கிட்ட கேட்டுட்டு கவுன்சிலிங்க்கு முன்னாடி கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை க்ளியர் பண்ணிடுறேன் அந்த டவுட்டை நான் ஃபோன் பண்ணால் யூனிவர்சிட்டியில் எடுக்க மாட்டுறாங்கப்பா நீங்கள் யாராவது வேணும்னா ஃபோன் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் வேணால் கேளுங்க நானும் அளவு கேட்குறேன் கவுன்சிலிங்குள்ளே உங்களுக்கு இந்த டவுட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணிடுறேன் எல்லாருமே முடிஞ்சளவு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஷீட் தரலை அப்படின்னாலும் மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள் ப்ரொஃபஷனல் வந்து பார்த்துக்கலாம் எல்லாருமே ப்ரொஃபஷனில் வச்சிருங்க நம்ம வந்து இந்த டவுட்டை வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங்க்கு முன்னாடி கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்த டவுட் என்ன அப்படின்னா அக்கா அனெக்ஷர் பார்த்து டைப் பண்ணால் மட்டும் ஓகேவா அஃபிடவிட் எப்போ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அனெக்ஷர் பார்த்து டைப் பண்ணால் மட்டும் போதும் எக்ஸ்ட்ரா அங்கே உங்களோட நேமு டேட்டு இயர் மந்த்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ரி பப்ளிக் இருக்காங்க இல்லையா அவங்களே உங்களுக்கு எழுதி தருவாங்க நீங்க எங்க சைன் பண்ணணுமோ அவங்க சைன் பண்ணிக்கோங்க அஃபிடவிட் எப்போ கொண்டு போகணும் அப்படின்னா கவுன்சிலிங் முடிஞ்சு அலாட்மெண்ட் லெட்டரில் உங்களுக்கு எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கோ அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஃபிடவிட்டில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அதாவது அட்மிஷன் போட போகிறீங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக இந்த அஃபிடவிட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்க்கு என்ன எல்லா சர்டிஃபிகேட்டும் வேணுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமாம் கவுன்சிலிங்க்கு அவங்க சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திஸ் இயர் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு காண்டக்ட் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டண்டா நான் இன்னும் ஸ்கூலில் வாங்கலை சிஸ் என்னோட டிசிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் காண்டக்ட் அண்ட் கேரக்டர் அப்படின்னு போட்டு குட்டுன்னு ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரெக்டு தான்மா எல்லாரோட டிசிலையுமே குட்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பட் அவங்க யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கற நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தனி ஓகேங்களா கானக்ட் சர்டிஃபிகேட்றது தனி டிசியில் என்ன தான் நல்ல பிள்ளை அப்படின்னு எழுதியிருந்தாலும் நல்ல புள்ளன்றதுக்கு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஸோ நம்ம அவங்க கேட்குறனால நம்ம வாங்கி கொடுத்து தான் ஆகணும் உங்களுக்கு கானெக்ட் சர்டிவிகேட் நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு கேட்டாலே கொடுப்பாங்க ஒரு நிமிஷத்து வேலை தான் அது அதை பார்த்து என்னென்னுட்டு வாங்கிக்கோங்க அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா இப்போவே அஃபிடவிட் வாங்கி வைக்கணுமாக்கா அக்கா அஃபிடவிட் எப்போ கொடுக்கணும் எவ்வளோ டேஸ்க்குக்கா கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிடவிட் நீங்கள் கவுன்சிலிங் முடிஞ்சு அலாட்மெண்ட் லெட்ரு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்கணும் அப்போ தானே நம்மளுக்கு எந்த காலேஜ் கொடுத்துருக்காங்கன்றதே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நெட் சென்டரில் போய் டைப் பண்ணாலும் சரி இல்லை டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு அங்கேயே போய் நீங்கள் டைப் பண்ணாலும் சரி நீங்கள் நோட்ரி பப்ளிக் ஆஃபீஸ்லேயே எல்லாமே உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க

நீங்கள் காலேஜ் அட்மிஷனுக்கு போவீங்க இல்லையா உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சென்னை லா காலேஜ் போகிறீங்க அப்படின்னா புதுப்பாக்கிறதுக்கு நீங்கள் அங்கே போயிட்டு அட்மிஷன் போடும்போது உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட இந்த மூணு அஃபிடவிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் கொடுக்கணுமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அஃபிடவிட் அவங்க தருவாங்களா இல்லை நம்ம வாங்கிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அஃபிடவிட்டுங்கிறது நம்ம தான் டைப் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் பாண்ட் பேப்பர் வாங்கி அனெக்சரில் உள்ள அந்த மூணையும் நம்ம ட டைப் பண்ணி நோட்ரி கிட்ட சைன் வாங்கி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் சொல்லுவாங்க நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் லா காலேஜ் செப்டம்பர் ஒன் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓப்பன் பண்ணுவாங்க எல்லா காலேஜ் மாதிரியே லா காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க பட் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாட்டாங்க ரெண்டு கிளாஸுமே நடக்கும் ஆன்லைன் கிளாஸும் நடக்கும் ஆஃப்லைன் க்ளாஸும் நடக்கும் இதே மாதிரி தான் போன டைம் எங்களுக்கு நடந்துச்சு அதனால் இது வந்து கம்பல்சரி கிடையாதுமா பட் காலேஜ் ஓப்பனில் தான் இருக்கும் அடுத்து வந்து அக்கா என்னோட கட் ஆஃப் மார்க் செவன்ட்டி சிக்ஸ் சம்திங் வருது எனக்கு திருநெல்வேலி லா காலேஜ் கிடைக்குமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லா காலேஜ் சீட்டு கிடைக்கும் பட் திருநெல்வேலி லா காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு போன வருஷத்துக்கு போன வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா புதுசாக ரெண்டு காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா ஸோ அதில் யாருமே உங்களுக்கு ஜாயின் பண்ண மாட்டாங்க ஏன்னா புது காலேஜ் அப்படிங்கிறனால ஸோ யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கவுன்சிலிங் வந்தவங்களுக்கு ஃபுல்லாத்துக்குமே அந்த ஃபஸ்ட் அந்த புது காலேஜ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக சீட்டையுமே கொடுத்துட்டாங்க எதுக்கு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜும் சீட்டுமே ஃபுல்லாகணும் அப்படிங்கிறனால அதனால் நீங்கள் கிடைக்கிற காலேஜ் வந்து சேர்ந்துக்கோங்க அதான் நல்லது இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது எந்த காலேஜ் கிடைச்சாலும் போய் சேர்ந்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கா எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிசி அதர்ஸ் கிடைக்குமா கிடைக்கும்மா சிஸ்டர் வந்து டவுட் நிறைய பேர் இருக்கு இருக்குது அக்கா நான் ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் இப்போது என்கிட்ட காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தான் இருக்குது நான் ஜாயின் பண்ண முடியுமா அக்கா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாமா அவங்களுக்கு தேவை ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கா நோட்ரி பப்ளிக் கிட்டே எதுக்கு சைன் வாங்கணும் புரியல அக்கா அவங்க எதுக்கு சைன் போடணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு அங்கே கேட்ருக்கிறது நோட்ரி பப்ளிக்கோட சைன் தான் ஸோ கமிஷனரோட சைன் தான் கேட்டிருக்காங்க உறுதிமொழி ஆணையர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்களோட சைன் கேட்டிருக்கனால நம்ம நோட்ரி பப்ளிக்கிட்ட தான் போய் சைன் வாங்குகிறோம் இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் சைனுன்னு கேட்டிருக்க இடத்துல உங்கள் பேரண்ட்ஸ் தானே சைன் பண்ணணும் அதே மாதிரி தான் நோட்ரி பப்ளிக் சைன் கேட்டிருக்கனால நம்ம நோட்ரி பப்ளிகிட்ட போயிட்டு சைன் வாங்குகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாய் அக்கா ஒன் டவுட் இப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் லா காலேஜில் செலக்ட் ஆகிட்டோன்னா அங்கே டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாமா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருமா சொல்லுங்கக்கா ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா நான் ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணலை அதான் சொல்லுங்க அக்கா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராதுமா நீங்கள் தாராளமாக எந்த காலேஜ் வேணாலும் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு லா காலேஜ் கவுன்சிலிங் அப்போது அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தா போதும் அண்ட் அதுக்கப்புறம் ஒரே டைமில் ரெண்டு காலேஜ் கண்டிப்பாக படிக்க முடியாது படிக்கவும் கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் பார்த்துக்கோங்க நீங்கள் அங்கே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே தாராளமாக வந்து படிக்கலாம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதனால தான் சொல்கிறேன் ஒரே டைமில் ரெண்டு டிகிரி படிக்க முடியாதுமா கரஸ்லையும் படிக்க முடியாது நீங்கள் லா காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை பார்க்கலாம் பட் படிக்க முடியாது அடுத்து என்ன அப்படின்னா சிஸ்டர் அப்ளிகேஷனில் ஃபோட்டோ வரல வரும் வரும் கண்டிப்பாக வரும் இன்னும் ஒரு மூணு நாள் தானே இருக்குது வந்துடும் எல்லாத்துக்குமே வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஃபைவ் ரவுண்ட் இருக்குமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க கவுன்சிலிங் அந்த வருஷம் சீட் பொறுத்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் எப்போவுமே உங்களுக்கு நாலு இருக்கும் மூணு கண்டிப்பாக இருக்கும் நாலு இருக்கும் பட் அஞ்சாவது இருக்கா அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட சீட் பொறுத்து தான் உங்களுக்கு அடப்பியூட்டர் சென்டரில் இமெயில் ஐடியில் சென்ட் பண்ணலாமாக்கா இல்லை என்னோட மெயில் ஐடியிலேருந்து சென்ட் பண்ணலாமாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க காலேஜுக்குன்னு நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சரி இல்லை எதாக இருக்கட்டும் காலேஜுக்குன்னு நீங்கள் சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட மெயில் ஐடிக்கு தான் சென்ட் பண்ணணும் உங்களோட மெயில் ஐடி வச்சு தான் சென்ட் பண்ணணும் அடுத்து ஒருத்தருக்கு ரெண்டு அப்ளிகேஷன் போடலாமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க தாராளமாக நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் என்ன பத்து அப்ளிகேஷன் கூட போடலாம் பத்து அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா ஓகே அடுத்து வந்து அக்கா காண்டக்ட் சர்டிஃபிகேட் இப்போவே வாங்கி வைக்கலாமா அக்கா இல்லை கவுன்சிலிங் வரும்போது தான் வாங்கணுமா டேட் போடுவாங்கள்ல எப்போ வாங்கணும் திஸ் மந்த் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க காண்டக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போவே வாங்கி வச்சுக்கலாமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வருஷம் வாங்கினதாக இருந்தாலே ஓகே தான் அடுத்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் இயருக்கு ஒன் செமஸ்டரான்னு கேட்டிருக்காங்க இல்லைம்மா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு செமஸ்டர் நீங்கள் சிலபஸ் வீடியோ நல்லா பாருங்க ஒரு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செமஸ்டர் கிட்டே தான் நடக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் புரியல அப்படின்னா நீங்கள் மறுக்க கூட கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்